ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா நண்பி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபுட் ரிவ்யூக்காக எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் பிரியாணி ரிவ்யூக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா, வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், நாய்ஸ் பொல்யூஷன் பிஸியாகவே இருக்கும் இந்த ஏரியா எப்போவுமே. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஐடி நகர் என்ற ஒரு நகருக்கு தான் வந்திருக்கோம். பக்கெட் கான்செப்ட் பற்றி கொஞ்சம் சொல்லு நண்பா. சரி நண்பா, நம்ம டீ நகர் வந்தாச்சு, நீ சொன்ன இடத்துக்கு நம்மளும் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த 250 பிரியாணி வந்து 1 மெம்பர் சாப்பிடலாமா இல்லை 3 மெம்பர் சாப்பிடலாமா, அதை நம்ம போய்ட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஓ, நம்ம போய்ட்டு அங்கே போய் பார்க்கலாம். அது இல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஸ்மால் பேக்கெட்ஸ் பிரியாணிலாம் தரதில்லை, பக்கெட் பிரியாணி மட்டும்தான் தராங்க. 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி வாங்கினா கூட அது வந்து 250 ஆகிடுது. சரி வாங்க, நம்ம பிரியாணி ரிவ்யூக்காக கடைக்கு போயிட்டு ஷாப்கீப்பர்கிட்ட பிரியாணி பற்றி பேசலாம். நீ ஃபஸ்ட்டு மாஸ்க் எடு, ஏன்னா பிரியாணி 250 இது 300-400 ஃபைன் போடணுங்க. வா போகலாம், வா வாங்க வியூஸ் போகலாம். ஹாய் அண்ணா, உங்கள் நேம் என்னண்ணா? என் பேர் முன்னா பாஸ். முன்னாவா? எப்படி நான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் 250 ருபீஸ்க்கு ஒரு பக்கெட் பிரியாணி என்ன கிண்டல் பண்ணுறீங்களாண்ணா? நிறைய ஏரியாவில் நாங்களே பார்த்துருக்கோம், 200-210 ஒரு சிங்கிள் பேக் தான் தராங்க. நீங்கள் 3 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபுட்டு தரன்றீங்க, அது எப்படிண்ணா? ஆக்சுவலாக பாஸ், இது வந்து 3 மெம்பர்ஸ் சாப்பிட்றது, 2 மெம்பர்ஸ் நல்லா ஃபுல் ஃப்ளெஜாக சாப்பிட்றோம், ஒரு குழந்தை, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைல்டு சாப்பிட்டா 3 பேர் வர. இது ஒரு கான்செப்ட் எடுத்து வந்து ஃபேமிலிக்கு வந்து அங்கே வெளியில் போய் பேக்கெட்ஸ் வாங்குறதோட ஒரு பக்கெட் வாங்கி போனால் அவங்க ப்ளஸ் பக்கெட்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஆஃபர் இன்ட்ரடக்ஷன் பண்ணோம். அது நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது அப்படி எப்படி நான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தோணுச்சு இந்த லாக்டவுன் பீரியடில் மெயினாக உங்களுக்கு? ஏதாவது லாக்டவுனில் 4-5 மந்த்ஸாக பிஸ்னஸ் இல்லாமல் தான் இருந்தோம் ஆக்சுவலாக. இப்போ பிஸ்னஸ் இல்லாத நேரத்தில் நம்ம கேட்டரிங் பர்சன்ஸ், நம்ம ரீட்டைல் பண்ணதில்லை. ஸோ அந்த பிஸ்னஸ் இல்லாத நேரத்தில் நம்ம யோசித்தோம் என்ன போட்டாக்கா பப்ளிக்கும் ஃப்ரீயாக இருக்கணும் வாங்குறதுக்கு, நமக்கும் நல்லா ரொட்டேஷன் பண்ணோன்னு. ஸோ ஜஸ்ட் அந்த மாதிரி திங்க் பண்ணி இதை ஆரம்பித்தோம். எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இதில் இது ஆக்சுவலாக ஒரு கல்யாண பிரியாணி சாப்பிட்ணுன்னு இந்த லாக்டவுனில் ரொம்ப ஃபெட்டப் ஆகிருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட்டா அந்த ஒரு திருப்தி வந்துடும் கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பரான கான்செப்ட் வந்து லான்ச் பண்ணிடுறீங்கன்னா நல்லா போதுன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் கேட்ரிங்கோட கான்டெக்ட்ஸும் கொடுத்தீங்கன்னா எங்கள் வியூவர்ஸும் வந்து ஏதாவது ஃபர்தராக அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் எதாவது வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்கண்ணா. இங்கே எந்த ஏரியாவில்ண்ணா கேட்ரிங் நடத்துறீங்க? நம்ம வந்து மெயினாக எஸ்ஐடி காலேஜ், நியூ காலேஜில் எந்த மேரேஜ் நடந்தாலும் அங்கே நம்ம போய் மேரேஜ் பண்ணுவோம். அது 40% நம்ம பண்ணுவோம் அந்த பிரியாணிஸ் எல்லாத்துல. ஓகே 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 ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கை கொடுக்கூடாது, நாங்கள் ஒரு பஞ்சாவது பண்ணுறேன். லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் தெரியாது, நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணால் உங்கள் பிரியாணி கடை வாசனை தான் வந்து எனக்கு கூப்பிட்டு வந்து அப்படின்னு என் நண்பர் சொல்லணும்னா, நீங்கள் அது எதுவும் எடுத்துக்காதீங்க. இல்லை நான் உண்மையாக அந்த வாசனையும் வந்து என்ன பண்ணிட்டேன், அங்கே அட்ரஸ் தெரியல, இங்கே வந்து இங்கே ரீச் ஆகிட்டேன் கரெக்டாக. ஓகே, சூப்பர்ண்ணா, நல்ல கான்செப்டே. ஆல் த பெஸ்ட்ண்ணா. தேங்க்ஸ். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் ஆனந்த். ஆனந்தா? உங்கள் பேர் ப்ரோ? பேர் சிவா. சிவாவா? எப்படி ப்ரோ இந்த ஏரியாவில் ஷாப் இருக்குன்றது தெரியும், நீங்கள் எந்த ஏரியா ப்ரோ? ரெண்டு பேரும் நியர்பை தான், எஸ்ஐடி தேனாம்பேட் நியர்பை தான். நான் யூடியூப்பில் பார்த்து தான் இந்த இது நான் இது பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எதிர்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு மாதிரி ரேட்டிங் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ சடனாக இந்த இது ஆடு வந்தது. அப்போ பார்க்கும்போது தான் 240 ஏரியாவில் ஒரு கம்மியான இதில் ஏற்கனவே வாங்கிருக்கீங்களா இங்கே? ஆமாம். எப்படி இருந்தது? டேஸ்ட்டு சூப்பர். எங்ககிட்ட டேஸ்ட்டு சூப்பர். திரும்ப திரும்ப சாப்பிட்றதுனால நாங்கள் திரும்ப வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 3 பேர் சாப்பிட்லான்றாங்க, ஆக்சுவலாக 4 பேரே சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றேன், 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது ஒர்த்தான. சென்னையில் கிடைக்கிறது எங்கள் பசங்க மக்கள் டீ கைங்கனாலே தெரியும். கொஞ்சம் இதுவாக தான் போவோம். வேலை பார்க்கும்போது கொஞ்சம் எடுத்து போறீங்க கண்டிப்பாக. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கா ப்ரோ? கண்டிப்பாக கண்டிப்பாக. மேரேஜ் விட சொல்றது வீட்டில் நம்ம செய்கிற இது ஒரு அந்த ஒரு இதுக்கும் வந்தது. பாய் பிரியாணி நம்ம சொல்லவா தேவை? பாய் பிரியாணி எடுத்தால் நம்ம கல்யாணத்துக்கே போகிறோம். அந்த பிரியாணியும் உங்கள் சீப்பஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு போது நம்ம தாராளமாக சாப்பிட்டு போகலாம். கரெக்டு தானே? அதுக்காக நாங்கள் ரெகுலராக அங்கே வந்துட்டு வாங்கி இதுதான் நம்ம சொன்ன அந்த 250 ருபீஸ் பக்கெட் பிரியாணி வாங்கியாச்சு. இதை கொட்டிட்டு குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேர் சாப்பிட போகிறோம், அது கூட அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா,
கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிரெட் அல்வா பார்க்கும் போதே ஆசமாக இருக்கு. தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. ஓகே விவஸ், பிரெட் அல்வாவை லைட்டாக டேஸ்ட் பண்ணிடலாம், பக்காவாக இருக்கு. பிரியாணியோட அவுட்லுக்கும் பார்த்துக்கோங்க. பிரெட் அல்வா டேஸ்ட் பண்ணிடலாம். விட மாட்டான், சாப்பிடவே விட மாட்டான், இதான் பண்ணுவான். கத்திரிக்காயில் எடுத்து போட்டு ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கவே ஆரம்பிச்சிடலாம். வாங்க. சிக்கன் கூட பர்ஃபெக்டாக வந்துருக்கு, ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்குது. கை வைக்கும் போதே அப்படியே வந்து பீஸ் வந்து பிரிஞ்சு வந்துடுது. நல்லா சூப்பராக சிக்கன் வந்துருக்கு, நல்லா வந்துருக்கு. கிரெயின்ஸோட லுக்கு பாருங்கள், நல்லா லென்த்தாக இருக்குது கிரெயின்ஸும். நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிடுறாங்க. மசாலா கண்டென்ட்டும் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ரைஸில் இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். அரிசியும் அந்த ட்ரையாக இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி தொண்டையில் ரப்பா வீடியா இறங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல். ஃபுல்லாக வந்து குக் ஆகிருக்கு பர்ஃபெக்டாக. அரிசியும் பிரெட் அல்வா பற்றி சொல்லணும், நல்லா பிரெட் அல்வா இட்ஸ் மஸ்ட் ட்ரை. பிரெட் அல்வா வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஃபுட்டு கூட பர்ஃபெக்டான மச்சி எனக்கு கேட்டால் கல்யாணத்தில் செய்யறத விட ஒரு பர்ஃபெக்டான எக்ஸ்ட்ராஆர்டினரி டேஸ்ட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம் பிரெட் அல்வா. கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ சொல்லணும்பா. பிரியாணி சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஒரு மெம்பர் சாப்பிடக்கூடிய 3 மெம்பர்ஸு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாப்பிடலாம். நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. மோஸ்ட்லி வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு ரிவ்யூஸில் மிஸ்டேக் இருக்கும், பட் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாப்பிடலாம். நல்லா பாருங்கள், நல்லா இருக்குது. ஓகே, உங்களுக்கு கூட கறி கூட அந்த அளவுக்கு நீங்கள் எதுவும் இவ்வளோ ரஃப்பாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத அளவுக்கு இருக்குது. ஏன் நான் இது இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா, இந்த மீட் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. பிரெட் அல்வா, மீட்டு, ரைஸ் குக்கிங், மசாலா இறங்கியிருக்கு, எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்ஃபெக்டான காம்போவாக இருக்குது எல்லாமே. இது கத்திரிக்காய் வச்சு சாப்பிடும் போதாக இருக்கட்டும், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் தர இது சில இடத்துலலாம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது. ஆனால் இவங்க கேட்ரிங் உண்மையாக சூப்பராக பண்ணுறாங்க போல், பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஓவரால் ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் டாப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபுட்டை டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே விவஸ், ஃபுட்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு நண்பா. இந்த கடைக்கு வந்து பிரியாணி வாங்க வரும்போது சிங்கிள் பக்கெட்லாம் வாங்க வராதிங்க நண்பா. இவ்வளோ தூரம் தாண்டி வரும்போது இந்த மாதிரி இவ்வளோ பிரியாணி வாங்கிட்டு போகுது வாங்க. பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் தரது, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபுட் ரிவ்யூ ஆரம்பிச்சிட்டே நீ மட்டும் தின்னுரு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்துறேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேட் பேடாக திட்டாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் எப்பயாவது ஒரு வாட்டி உங்களையும் கவனிக்கிறேன். பார்த்துக்கலாம் நண்பா. ஓகே ஓகே, சாப்பிட்டு கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஃபுல் கட்டு கட்டிடுறோம், ஒன்றும் முடியல. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம கன்க்ளூஷனை முடிச்சிடலாம். ஃபுட்டு வந்து தாராளமாக வந்து வாங்கலாம், நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் வைஸும் சரி, பிரெட் அல்வா, அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஓவர் குக்காக இந்த மாதிரி இருந்துச்சு, அது ஒன்றே ஒன்று டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்லாம். பக்கெட் பிரியாணி கான்செப்ட் 249. மறக்காமல் டி நகர் வரும்போது, இல்லை டி நகர் வர்றதா இருந்தாலும் கல்யாண டி நகர் வந்தால் இந்த பக்கம் சாப்பிடுங்க. வரலையானாலும் இந்த பக்கம் சாப்பிட்டுக்கோங்க, இல்லைன்னா இவங்க என்னை விட மாட்டான், இன்னொரு ரிவி கூடுவான். கல்யாணம் சாப்பிட்டு போயிருக்கேன். கல்யாண டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வாங்க. ஓகே, யூ ஆர் சைனிங் ஆஃப். பை பை. தான் பிரியாணிலே இவங்க வந்து பக்கெட் பிரியாணி கான்செப்ட் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் பார்க்க வந்திருக்கோம். என்னடா தலையை எட்டி எட்டி பார்த்துன்னு தலையில காக்க ஆகி போயிச்சான்னா. இல்லை மச்சான், இது எங்க வெட்டின முடியுது, இதுக்கு யாரும் வெட்டி விட்டுறாருல்ல. இதுல வேற யூடியூப் நண்பா, இந்த கடையில இவ்வளவு தூரம் பக்கெட் பிரியாணி வாங்க வரீங்கன்னா ஒரு பக்கெட் எல்லாம் வாங்க வராதிங்க நண்பா. இந்த மாதிரி